நீண்டகாலம் பணியாற்றி தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் கூட கனகம் கிடைப்பதற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு கனகத்தின் வெற்றி மட்டுமே நிச்சயம் என்கிற வகையிலே வருகை தந்திருக்கின்ற கழகத்திற்கு உயிர் நாடியாக இருக்கின்ற கழக செயலாளர்களே, வெற்றி வேட்பாளர்களே, நம்முடைய கிழக்கு ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் முரளி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த 10 ஆண்டுகளாக ஒரு அராஜக ஆட்சியை சந்தித்துக் கொண்டிருந்தோம். நம்முடைய மாவட்டத்திலேயே நம்முடைய ஒன்றியத்திலே தான் 2 அமைச்சர்கள், வாணியம்பாடியிலே ஒரு நீலாஃபர் கபில், ஜோலார்பேட்டையிலே வீரமணி. நம்முடைய ஒன்றியத்தில் அந்த ஒன்றிய அலுவலகத்தில் படிக்கட்டுகளிலே கூட கால் வைக்க முடியாத அளவுக்கு அந்த அதிமுகவினருடைய அராஜகம் தலைக்கட்டி வீறு கொண்டு எழுந்து கொண்டிருந்தது. நம்மால் எதையும் செய்ய முடியவில்லை. காவல்துறையாக இருந்தாலும் சரி, அது தாலுகா அலுவலகமாக இருந்தாலும் சரி, பிடிஓ ஆஃபீஸாக இருந்தாலும், எந்த ஒரு அலுவலகத்திலுமே நம்முடைய ஒரு கட்சி தொண்டனுக்காகவோ அல்லது பொதுமக்களுக்காகவோ நம்முடைய குரலை கேட்க நாதி இல்லாத ஒரு சூழ்நிலை. நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் விடுதலை நோக்கி என்ற பயணத்தை தொடங்கி சட்டமன்றத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம சபா கூட்டத்தை நடத்தி மக்களை வீறு கொண்டு எழச் செய்து நம்முடைய கழக தோழர்களுக்கெல்லாம் புத்துயிரை தந்து நம்முடைய கழகத்தின் வெற்றி ஒன்றே குறிக்கோள் என்கிற வகையிலே நாமும் பாடுபட்டு வெற்றி வாய்ப்பை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தந்து நம்முடைய தளபதி அவர்களை நம்முடைய ஆட்சி கட்டிலே அமர வைத்திருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட நம்முடைய மாவட்டத்திலே துரதிருஷ்டவசமாக இந்த வாணியம்பாடி தொகுதியிலே முஸ்லீம் லீக் என்ற நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருந்த காரணத்தினாலோ என்னவோ நமக்கு சில இடர்பாடுகள் தொடர்ந்து அதை முஸ்லீம் லீக் என்ற அந்த கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதினாலே ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே தான் நம்முடைய வேட்பாளர் தோல்வியை கண்டார், அதிமுக வேட்பாளர் வெற்றி அடைந்தார். இருந்தாலும் கூட அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இந்த மாவட்டத்திலே வைத்துக்கொண்டு இங்கே மீண்டும் அவர்களுடைய அராஜகத்தை துவங்கி இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும், இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் அனைவருமே நம்முடைய கழகத்தை சேர்ந்தவர்கள்தான், வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அலுவலகம் வேண்டும். இதிலே வார்டு உறுப்பினர்கள் நம்முடைய கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றால்தான், நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் வெற்றி பெற்றால் கூட அந்த தீர்மானத்தை நல்ல முறையில் ஏற்றி மக்களுக்கு நல்லதை செய்ய முடியும். ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலிலே வெற்றி பெற்றால்தான் நம்முடைய மக்களுக்கு நம்முடைய ஒன்றிய குழு உறுப்பினரோடு சேர்த்து திட்டங்களை நல்ல முறையில் வகுக்க முடியும். நம்முடைய ஒன்றிய குழு உறுப்பினர் வெற்றி பெற்றால்தான் நாம் ஒன்றிய குழு தலைவராக சேர்மனாக அந்த ஒன்றிய அலுவலகத்திலே அமர முடியும். அந்த ஒன்றிய அலுவலகத்திலே நம்முடைய கழகத்தைச் சேர்ந்தவர் ஒன்றிய குழு தலைவராக இருந்தால்தான் அதிமுகவினருடைய அராஜகத்தை நாம் கட்டுப்படுத்த முடியும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். என்னதான் நாம் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருந்தாலும் கூட, முதல்வர் இருந்தாலும், அமைச்சர் பெருமக்கள் இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட, அமைச்சர்கள் இருந்தாலும் கூட, அந்த உள்ளாட்சி என்ற அமைப்பிலே தலைவர், கவுன்சிலர், ஒன்றிய குழு தலைவர், மாவட்ட குழு தலைவர் என்று நம்முடைய கழகத்தை சேர்ந்தவர்கள் இருந்தால்தான் நம்முடைய கழகத்தை சேர்ந்த தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாம் நன்மையை செய்ய முடியும், எந்த ஒரு உதவியும் செய்ய முடியும் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்து கடந்த 10 ஆண்டுகளிலே எவ்வளவு ஒரு அராஜகத்தை நாம் சந்தித்தோம். உதாரணத்திற்கு ஒன்றே ஒன்று, வேறு எந்த ஒரு பெரிய அதிகாரியும் தேவையில்லை, 100 நாள் வேலை வாய்ப்பிலே பணித்தள பொறுப்பாளராகப்பட்ட ஒரு பொறுப்பாளருடைய அட்டகாசத்தை நம்மால் தாங்க முடியவில்லை. சாதாரணமாக ஒரு பணித்தள பொறுப்பாளராக இருந்த பொறுப்பாளர்
இன்று கிட்டத்தட்ட 10 பேர் இந்த ஊராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் கொள்ளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை சந்திக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும், நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒரே அணியாக இருந்து கழகத்திற்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் என்ற கொள்கையை உணர வேண்டும், உறுதியை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி நம்முடைய ஒன்றியத்திலே இந்த 2 முறைதான் அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினராக தலைவராக ஆகியிருக்கிறார்கள். அதுவும் அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்திலே அவர்களாக அறிவித்துக் கொண்டது. நாம் தோல்வி அடையவில்லை, அவர்களாக அறிவித்துக் கொண்டதனால் தான் அவர்கள் அந்த பொறுப்பை பிடிக்க முடிந்தது. அதை முறியடிக்க வேண்டும். நாம் அனைவரும் கடுமையாக உழைத்து மக்களை சந்தித்து நாம் அந்த ஒன்றிய குழு தலைவரையும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரையும் பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு மறைந்த நம்முடைய ஒன்றியத்தின் கழகத்தை வளர்த்த NKR நம்முடைய தலைவர் அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற வரையிலே அவருக்கு நாம் காணிக்கை செலுத்துகின்ற வகையிலே இந்த உள்ளாட்சியை நாம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக